எண்ட் ஃபைனலில் அவர் பேசுகிறார். பிகினர்ஸுக்கான ஸ்பீச் அவரது எப்போவுமே கிடையாது. முதல்ல நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். ஐயா சொல்கிறது ஃபர்தராக ப்ரொசீடிங்க்கே இடம் இல்லைங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தான் அவங்களுடைய டாக் இருக்குது. அதனால் நீங்கள் அதை, இது வந்து பிஹெச்டி பாடம் மாதிரி. இப்போ ஒருத்தர் வந்து எல்கேஜி படிக்கிறாரு, யூகேஜி படிக்கிறாரு, டென்த்து படிக்கிறாரு, டுவெல்த்து படிக்கிறாரு, காலேஜ் முடிக்கிறாரு, பிஹெச்டி முடிச்சிட்டாருனா நெக்ஸ்ட்டுனா என்ன சொல்லுவீங்க? சரியில்லை, இருக்கையிலே ஹையஸ்ட்டு டாக்டரேட்னு வச்சுக்குவோம், சரியா? அதுக்கு அதை நான் கேட்குறது, இருக்கையிலே ஹையஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது, டாக்டரேட்னு வச்சுக்குவோம், சரியா? இப்போ டாக்டரேட்டும் ஆயிட்டிங்கன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அவர் பாடம் நடத்துறது டாக்டரேட்டுக்கு. புரியுதுங்களா? நாம் எல்கேஜியிலிருந்து கேள்வி கேட்க வேணாம்னு சொல்கிறேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவருடைய டாக்கு டாக்டரேட்டில்க்கு என்ன டாக்கோ அந்த டாக் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க, ஓகேவா? அதுதான் வந்து, இதுதான் கோர் மெசேஜ். அதுதான் அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா மேட்ரு ஃபினிஷ்ட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், 7:45 சாப்பிட போகிறோம். அடுத்தது கரெக்டாக 8:30 ஷார்ப்பாக வந்துடுறீங்க. இப்போ வந்து ஐயா வந்து சொன்னார் இல்லையா, ஞான புரிதல் அப்படிங்கிறத நான் ஒரு மாதிரி நான் புரிஞ்சிக்கிட்ட டெமோ உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன புரியும், ஓ இதை தான் அவர் அப்படி சொன்னாரான்றது உங்களுக்கு விளங்கிடும், ரைட்? கரெக்டாக பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அந்த பேஸ் கிளாஸுங்கிறது தான் கோர் மெசேஜ் மாதிரி. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெவ்வேறு தளத்திலிருந்து வந்திருக்கிறோம். இவங்க வந்து ஐயா வந்து தான் சொன்னேன்ல, கண்ணு துறக்கிற வேலைன்னு சொன்னேன் காத்தால். நீங்கள் ஞாபகம் வச்சிங்களா என்னன்னு தெரியல. சிலையாக இருந்தாலும் கண்ணு திறந்தால் தான் அந்த முழுமை அடையுது இல்லையா? ஃபைன்னா கட்டிங், எண்டு கட்டிங் இருக்குது இல்லையா? பொருள் முத்தி பக்குவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கட். ஐயா செய்கிறது கட் பண்ணுறது. இந்த வளர்த்துற வேலையை பற்றி டவுட் நம்ம கேட்க வேண்டியதில்லை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது மண்ணில் போட்டு விதை போட்டு நான் செடி வளர்த்துறது எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு, அதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதான வேலையை செஞ்சுக்கிட்டுருக்குறோம். எண்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறத பட்டு மட்டும்தான் இங்கே வேலை. கண்ணு துறக்கிறது எப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இங்கே வேலை. சொல்கிறது அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் பிகினராக வந்திருக்கீங்க அப்படின்னா தப்பு இல்லை. ஜஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கவனிங்க. தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புக்கு கொடுத்துருக்குறோம். அதை இன்றைக்கி போய் நல்லா பொறுமையாக ரெண்டே ரெண்டு மந்திர சொற்கள், எண்ணம்னா என்ன, சிந்தித்தல்னா என்ன, ரெண்டே தான் சார். இது வரைக்கும் எந்த ஆன்மீக அமைப்புலேயும் இவ்வளோ கிளியராக எண்ணம் என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன அப்படின்னு இதுவரையில் எங்கேயாவது கிளாரிட்டியாக ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களான்னு உங்களுடைய இதில் நீங்களே உங்களை வந்து உங்கள் விஷயத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓ இதைத்தான் எண்ணம்னு சொல்கிறாரா, ஓ இதை தான் சிந்தித்தல்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வேட்டம் முடிஞ்சு போச்சா இல்லையா? அதை எப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணி பாருங்கள். அதை எப்படி பார்க்குறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.